அனைவருக்கும் வணக்கம். கடந்த புதன்கிழமை பிபிசி நிறுவனம் வந்து நரேந்திர மோடி அவர்கள் 2002 முஸ்லீம்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இனப்படுகொலை என்பதை வந்து ஒரு ஆவணப்படம் ஒன்றை வெளியிட்டிருக்குது. அது இந்தியா மட்டத்திலேயும் பெரிய பரபரப்பான செய்தியாகவும் அங்கே இருக்குது. இந்த பிபிசி நிறுவனத்திட்ட நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அதாவது ஈழத்தமிழராக ஒரு தமிழீழத்தின் பிரஜையாக நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, 2002 ஒரு 2000 முஸ்லீம்களை கொல்லப்பட்டதாக அதை இனப்படுகொலை என்று நரேந்திர மோடியை மையமாக கொண்டு இந்த ஆவணப்படத்தை நீங்கள் வெளிவிட்டிருக்கிறீர்கள். இனப்படுகொலை நடந்தால் படுகொலை நடந்தால் செய்ய வேண்டியது வரவேற்கத்தக்கன விடயம். ஆனால் இந்த படம் நரேந்திர மோடிக்கு எதிராக இப்போ நீங்கள் முன்வைச்சதுன்ற நோக்கம் என்ன? சரி, எதுவாக இருந்தாலும் காலம் கடந்து வந்தது வரவேற்கத்தக்கன விடயம். இதே பிபிசிட்ட நாங்கள் ஒரு ஈழத்தமிழர்கள் அல்லது உங்களோட பாசையில் இளங்கத்தமிழராக இருக்கிற நாங்கள் உங்களிடம் கேள்வி கேட்கின்றோம். 1987 90 வரையும் இந்தியா படையினர் ராஜீவ்காந்தியின் கட்டளையை கேட்ட படையினர் இலங்கையில் செய்தது இனப்படுகொலையா அல்லது அது சமாதானமா அல்லது அங்கு என்ன நடந்தது, அந்த இந்தியா இராணுவம் செய்ததை ஒரு இனப்படுகொலை, அதை நீங்கள் ஏன் ஆவணப்படமாக இத்தனை ஆண்டு காலமாக பிபிசி நீங்கள் இதை முன்கொண்டு வரவில்லை? சரி, அது இருக்க அதுக்கு பின்னால் இன்று வரையும் இன்றைக்கு 75 காலமாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழர் மீது நடத்துறது இனப்படுகொலை, இது சார்ந்து நீங்கள் ஏதாவது ஆவணப்படம் கொண்டிருக்கலாம். அதுக்கப்பால் 2009 காலப்பகுதியில் எங்களோட மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். சகல தொண்டு நிறுவனங்களை வெளியேற்றி படுகொலை செய்து இந்த சோனியா காந்தியின் காங்கிரஸ் அரசால வந்து தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். நீங்கள் அந்த காங்கிரஸ் கட்சி செய்தது இனப்படுகொலை, அதற்கு செய்விச்சது சோனியா காந்தி மன்மோகன் சிங் அரசாங்கம், இந்த காங்கிரஸ் அரசாங்கம், இந்திய அரசு அதை செய்தது மஹிந்த ராஜபக்சா கோத்தபாய அரசு என்பதை உங்களாலே ஆவணப்படம் ஒன்றை உங்களால் வெளிவிட முடியுமா? இதை பிபிசி உங்கள்கிட்ட நான் சவாலாக முன்வைக்கிறேன். எதற்காக இப்ப நரேந்திர மோடி செய்தது படுகொலை என்று கொண்டிருந்த நீங்கள் எங்கட விஷயம், ஈழத்தமிழர்கள் உங்களோட பாசையில இலங்கை தமிழர்களுக்கு நடந்தது என்ன, அது படுகொலை இல்லையா? 2000 முஸ்லீம்களை மன்மோகன் சிங் கொண்டார், அது இனப்படுகொலை என்றுகிறீர்கள். அப்ப தமிழர்கள் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டது இந்த பிபிசி நிறுவனத்துக்கு தெரியவில்லையா? இது பிபிசி உங்களிடம் கேட்கின்றோம். அல்லது ஐரோப்பா அமெரிக்கா எல்லாம் சேர்ந்து ரஷ்யாவோட சண்டை செய்து இந்த இடத்துல இந்தியா ஒத்து வரவில்லை என்பதற்காக இந்திய அரசை பழி வாங்குவதற்காக இந்த ஆவணப்படம் செய்தீர்களா என்ற கேள்வி பரவலாக தமிழ் மக்களின் மனசில் ஒரு கேள்வியாக உள்ளது. இதுக்குரிய விடை பிபிசி தலைமை பணியும் பிரித்தானியாவில் உங்களோட கையில் தான் இருக்குது. இதை உங்களுக்கு நாங்கள் எங்களுக்கும் நடந்தது இனப்படுகொலை தான் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறோம். எங்களுக்கும் நடந்த இனப்படுகொலை, இதையும் கொண்டு வந்தீர்களாக இருந்தால் நேர்மையான ஒரு தர்மமான ஊடகமாக இருக்கு பிபிசி என்பதை உங்களுக்கு கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.